ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோகேசின் உடல் எது பற்றி பேச முடியுன்னா, ஸோ திருநெல்வேலியில் நடந்த ஒரு ஸ்கூல் ஆக்சிடென்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பாத்ரூம் சேவர் உடிஞ்சு உடிஞ்சு கிட்டத்தட்ட மூணு பசங்க வந்து இறந்து போயிருக்காங்க, ஸ்கூல் பசங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் பின்னால் போய் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டோம்னா, கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமையல்கட்டில் அந்த ஒரு நெருப்பு வந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் அந்த மேலே மேல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை போட்டிருந்ததுனால அந்த குடிசையில் பற்றி, அந்த குடிசையில் அந்த கட்டையெல்லாம் பற்றி அந்த குழந்தைங்களால் வந்து வெளியே கூட ஓட முடியாமல் அந்த 94 குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா தீலை கருகி வந்து இறந்தாங்க. அது கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகி இது வரைக்கும் அந்த நாள் வந்தாலே வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக தான் அது வந்து பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸாக கூட அப்போ இருந்தது அது. அண்ட் இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குது. இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் ஸ்கூலில் நடந்த இந்த மாதிரி பிக்கஸ்ட் ஆக்சிடெண்ட்டில் அதுதான் இப்போ செகண்டாக இருக்குது இந்தியாவிலே நடந்ததில். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போது திருநெல்வேலியில் அது கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம். பட் இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் டஃபர்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப்டு ஸ்கூல்னு கூட சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஹெல்ப்டு ஸ்கூல்னால் என்னன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஸ்கூல் நடத்துகிறதான ஒரு ப்ரைவேட் ஆளுங்களாக இருக்கலாம், பட் கவர்மெண்ட் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இந்த புக்ஸ் யூனிஃபார்ம் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுற ஸ்கூல் தான் வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் ஸ்கூல்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அரசு உதவி செய்கிற ஒரு பள்ளின்னு கூட சொல்கிறாங்க, ஒரு தனியார் பள்ளின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டுனா கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஸ்கூல்னு சொல்லி அது ஒரு ஸ்கூலில் வந்து சொல்லப்படுது. அந்த ஒரு ஸ்கூலில் வந்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டுனா கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு இருக்கிற அந்த ஒரு செவுத்தொட்டி தான் வந்து பாத்ரூம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த பாத்ரூம் அந்த செவரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கு, பட் அதை யாருமே வந்து சரியாக பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரெக்டாக அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகும்போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டுனா, 3 பசங்க அங்கே கரெக்டாக பாத்ரூம் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவரு இடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து விழுகுது. விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவுடனே நம்மளுக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி வச்சுப்பாருங்க. ஏன்னு சொல்லிங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் சுமந்து பேக்கிற அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீச்சரை நம்பி தான் வந்துன்னா ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. சரி, நான் கண்டிப்பாக நம்ம பையன் ஏதோ ஒரு விதத்தில் நல்லா முன்னேறிடுவான்னு சொல்லி தான் வந்து நம்பி அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம நம்பி அனுப்புகிற அந்த இடத்துலேயே வந்து இந்த மாதிரி சில அசம்பாவிதம் நடக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு மனநலம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பேரண்ட்ஸ் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது வந்து சரி நம்ம பையன் சாயங்காலம் ஸ்கூலுக்கு வந்துடுவான், ஸ்கூல் விட்டு வந்துடுவான், ஏதோ ஒன்று சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துனா பார்த்து பார்த்து டீ வைக்கிறதுக்கும் சமைச்சு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்வாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போன பையன் இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி நினைக்கும்போது அவங்களோட மனநிலைமை கண்டிப்பாக நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சோடனே வந்துட்டுனா ஸ்கூலுக்கு வந்து லீவ் விடுறாங்க. லீவ் விட்டதுக்கப்புறம் என்ன சொல்லிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 3 பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வெளியே வந்தவங்க அந்த ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து, கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு வந்து வெளியே வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அதில் ஒரு பையன் என்ன இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான்னு சொல்லிக்கிட்டுனா, நான் இந்த மாதிரி அடிபட்டு கடந்தேன், ஒரு ஸ்டாஃப் தான் என்னை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஜிஞ்சர்லாம் போட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் மாமா தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்துனாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஹெட் மாஸ்டர்லாம் வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது, வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பட் அந்த இடத்துல மெயினாக இருக்க வேண்டிய ஆள் யாருன்னு சொல்லியிருக்கேன் ஹெட் மாஸ்டர் தான். பட் அவங்களே இல்லாதனால வந்து இந்த ஒரு கேஸில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 வருஷம் பழமையான ஸ்கூலு. ஸோ அது ஒரு சரியான பில்டிங்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் எது வந்தாலும் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அது ஒரு வீடியோ வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இது அந்த மாதிரி ரொம்ப ஒரு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது, அதனால தான் இந்த ஒரு டாபிக் எடுத்து நான் மெயினாக பேசினது காரணமே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் ஏதாவது இந்த மாதிரி செவுரி இடிகிற மாதிரியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சதுனாலே அது கண்டிப்பாக நீங்கள் வந்துன்னா போலீஸில் போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்ஸை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக மற்றவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள். இது உங்கள் மேலே உழுகாது, இது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மேலே உழுகாது, அடுத்த மேலே தான் உழுகுன்னு சொல்லி நினைக்காம இது யாரோ மேலே உழுந்துருமேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பல அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.